ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் அவளை எதிர்பார்த்துட்டு இருந்த சீசன் 7 வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட். ஏ ஆமா, 3 வின்னர்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஏன்னா வின்னர்ஸ் மட்டும் நான் அனௌன்ஸ் பண்ண போறதுல வின்னர்ஸோட வெயிட் லாஸ் ஸ்டோரியும் வரப்போகுது. ஒருத்தவங்க வந்து மாடர்ன் க்ளோத்ஸ் போட்டு அன்மேரிடா இருக்கிறவங்க, அவங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ணி ஒரு ஃபிட்டிங்கான ஒரு க்ளோத்ஸ்க்கு உள்ள போனாங்க அப்படின்னு பார்க்க போறோம். இன்னொருத்தவங்க வந்து ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் மாம், குழந்தை வந்து 6 தான் ஆகணும், அதான் அதுக்குள்ள வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க, அவங்களோட ஸ்டோரியும் பார்க்க போறோம். இன்னொருத்தவங்க வந்து பையன் இருக்கான், 7-8 பையன் இருக்கான் அவன், ஆனாலும் அவனோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 3 பேரோட ஸ்டோரியுமே ரொம்ப டிஃபரெண்டான ஸ்டோரி தான், உங்களால நிறைய ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஸ்டோரிஸ் தான். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஸோ ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. வின்னர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ண நீங்கள் எல்லாருமே வின்னர்ஸ் தாங்க, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வெயிட் லாஸ் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். சில பேருக்கு 2 kg ஆயிருக்கு, சில பேருக்கு 1 kg தான் ஆயிருக்கும், பட் பரவாயில்ல, சில பேருக்கு 1/2 kg தான் கூட குறைஞ்சிருக்கலாம். உங்கள் மெட்டபாலிசம்மை பொறுத்து அது மாறும், ஸோ கவலையே படாதீங்க. ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 5 kg கூட குறைஞ்சிருக்கு, ஸோ அவங்கவுங்கள பொறுத்து தான் அது டிஃபர் ஆகும், பட் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. சரி வாங்க இப்போ நம்ம வின்னர்ஸை பார்ப்போம். முதல் வின்னர் அது யாருன்னா தேவி. அவங்க வந்து யூடியூப்ல நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க, K7 அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து அவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட வெயிட் லாஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப மாடர்னான ஒரு ஆள் தான், ரொம்ப நல்ல சூப்பராக ஜீன் டாப் இந்த மாதிரி போடுறவங்க. பட் ரீசெண்டாக வந்து அவங்களோட பேட் ஃபுட் ஹேபிட்ஸால் அவங்க ரொம்ப எடை அதிகமாகிட்டே போயிட்டாங்களாம். அவங்களுக்கு எடை அதிகமானதே இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தெரியலையா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன நீ இவ்வளோ எடை அதிகமாயிட்ட அப்படின்னு சொன்ன அப்புறம் தான், அச்சோ நம்ம ரொம்ப பேட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமே, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பீஸா சாப்பிட்றது, அதுக்கப்புறமா வெளியில போனா கெட் டுகெதர்ல பயங்கரமா அந்த ட்ரீட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சூப்பரா சாப்பிடுறது, இந்த மாதிரி ரொம்ப பேட் ஹேபிட்ஸ்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஃபாலோ பண்ண ஹெல்த்தியான ஈட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து அவங்க ராகி கஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ராகி கஞ்சி வெள்ளரிக்காய் இதுதான் அவங்க பிரேக்ஃபாஸ்டா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, முன்னாடியே ஜீரா வாட்டர் குடிச்சிருவாங்களா, நம்மளோட யூஸ்வல் பிளானே அதுதானே, நம்ம எல்லா சீசன்லயும் அதான் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜீரா வாட்டர், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ராகி கஞ்சி, அதுக்கப்புறமா 11 வந்து மோர் மாதிரி குடிப்பாங்களாம். லஞ்சுக்கு வந்து முக்கியமா ரைஸ் வந்து கம்மியா எடுத்துக்கிட்டு தினமுமே அதாவது ஒரு கீரையாவது இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்களாம். ஸோ ரைஸ் கொஞ்சம், கீரை கொஞ்சம், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி அவங்களோட லஞ்ச் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து அவங்க 1 சாப்பிட்டுப்பாங்களாம். அந்த 1 கூட மின்ட் சட்னியும் கூட வந்து வேக வச்ச ப்ரொக்கோலி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொரியல் வேக வச்சு சாப்பிடுவாங்களாம். ஸோ இதுதான் இவங்களோட டயட்டா இருந்திருக்கு. மார்னிங் கஞ்சி, மதியானம் கொஞ்சம் ரைஸ் கூட காய்கறி, அப்புறம் கீரை, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டின்னர். ஈவினிங்னா ஒரு 7 டின்னர் சாப்பிட்ருவாங்க. ஸோ மேக்ஸிமம் 8 அவங்க டின்னர் முடிஞ்சிருமா. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி சீசன் 5 அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட சேனலை பார்க்க. ஸோ சீசன் 5 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 kg குறைஞ்சிருச்சான். சீசன் 5 டயட் வந்து நிறைய பேர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சீசன் 5 லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அதில் ஒரு டயட் சார்ட் சொல்லியிருப்பேன், அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ சீசன் 5 முடியும் போது 2 kg குறைஞ்சிருச்சான். அப்புறம் சீசன் 6 கலந்துக்கிட்டாங்க, சீசன் 7 கலந்துக்கிட்டாங்களாம். இப்போ அவங்களோட எடை பார்த்தீங்கன்னா 5 குறைஞ்சிருக்கான். அவங்களோட பிக்சர்ஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அவங்களோட எடை வெயிட் லாஸ் ஸ்டோரி. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் உமன் ஓகேவா. ஸோ லாக்டவுன் டைமில் தான் அவங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து லாக்டவுன் டைமில் என்ன பண்ணுவாங்க, டேஸ்டியாக ரெசிபிஸ் செய்கிறது, அப்படியே ஸ்நாக்ஸ் சூப்பராக ஆயிலி ஸ்நாக்ஸ் செய்கிறது, இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைப்பாங்களாம். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க டேஸ்ட்டாக செய்கிற ஹெல்த்தியான சுண்டல், அதுக்கப்புறம் ராகி கஞ்சி, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டில் கொழுக்கட்டை, வீட்டில் புட்டு, அதாவது கோதுமையில் செய்கிற புட்டு கொழுக்கட்டை, இதெல்லாம் அவங்க ஸ்டேட்டஸாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே ஒரு வழியில் போகிறப்ப இவங்க வேறு வழியில் போய் வெயிட் லாஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க, ஒர்க்கிங் பீப்பிள் மோஸ்ட்லி நான் பார்க்குற கிளைண்ட்ஸ் எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, இந்த லாக்டவுன் டைம் நாங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேடம், நாங்கள் வந்து வெயிட் லாஸ் வந்து கரெக்டாக இந்த டைமில் எடுத்ததால் எங்களால் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியுது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் பண்ணி இப்போ 5 குறைச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் வின்னர். அதுக்கடுத்து 2nd வின்னர் வந்து மீனு. இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ங்க. இவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வந்து மில்லட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ, இல்லைனா ஒரு ப்ரோட்டீன் பவுடர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ, ஃப்ளாக்ஸ் சீடு, சியா சீடு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாத ஒரு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸை மாற்றிருக்காங்க, அதனால இவங்க எடை குறைஞ்சிருக்கு. அடுத்து மீனுவோட வெயிட் லாஸ் ஸ்டோரியை பார்ப்போங்க.
இப்ப நம்ம மீனுவோட வெயிட் லாஸ் ஸ்டோரியை பார்ப்போங்க. மீனு வந்து ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் மாம். இவங்களோட வெயிட் லாஸ் ஸ்டோரி நிறைய அம்மாக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா டெலிவரி முடிஞ்சு 72 kgல இருந்தாங்களா. 72 kgல இருந்தப்ப இவங்க பெருசா வெயிட் லாஸ் ஆரம்பிக்கல. அவங்க ஃபர்ஸ்ட் செஞ்சது என்னன்னா டீ காஃபியை மட்டும் விட்டுட்டு பால் மட்டும் குடிச்சிருக்காங்க. மத்தபடி நார்மல் ஃபுட் ஹேபிட்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. எப்படி ஒரு நார்மலா எல்லாரும் பண்றாங்களோ அதே தான் பண்ணிருக்காங்க. மூணு வேளை சாப்பாடு இந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா அவங்க குழந்தை ஒரு 2 மாசம் இருக்கும்போது மார்ச் 20ஆம் தேதி வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு. சிக்கன் பாக்ஸ் வந்த உடனே வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்ப வந்து அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா. ஒரு 20 நாள் வந்து குழந்தைகிட்ட இருந்து தள்ளி இருந்ததால அவங்க பால் வரத்து கம்மி ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபீட் பண்ண முடியாம போயிட்டு இருக்கு. பட் அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, யூஸ்வலா எல்லா லேடிஸும் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆயிடுவாங்க, ஐயோ குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல. பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி சரி ஓகே குழந்தைக்கு தான் நம்ம பால் கொடுக்க முடியல, பட் அட்லீஸ்ட் நம்ம வெயிட்டையாவது குறைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா டீ காஃபி ஆல்ரெடி கட் பண்ணிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க ஃபுட் ஹேபிட்ஸே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க செஞ்சது ரொம்ப பெருசா எதுவுமே இல்லைங்க. காலையில வந்து 4 இட்லி சாப்பிட்டு இருந்தவங்க 2 இட்லி சாப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி நைட்டும் 4 இட்லி சாப்பிட்டு இருந்தவங்க 2 இட்லி சாப்பிட்டுருக்காங்க. மதிய சாப்பாடு வந்து முக்கியமா கீரை மசியல், கீரை சூப்பு, கீரையிலே நிறைய கூட்டு, இந்த மாதிரி கீரை வகைகள் டெய்லியுமே எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் அவங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காலையிலையும் நைட்டும் வந்து அளவை கம்மி பண்ணிட்டு கவுண்டை கம்மி பண்ணிட்டு மதிய சாப்பாட்டில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸும் கீரையும் சாப்பிட்டது தான் அவங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து 67 kgல ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா. இப்போ வந்து அவங்க 4 கிலோ குறைச்சிட்டு 63 kgல இருக்காங்க. ஸோ அவங்களோட வெயிட் லாஸ் ஸ்டோரி தான் இப்போ நம்ம பார்த்தோம். இன்னும் அவங்க இன்னும் குறைக்க போறாங்க. பட் ஸ்டில் வந்து இவ்வளவு தூரம் குறைச்சதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா. யூஸ்வலா வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. பட் இவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் முடியலனாலும் அந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணி எடை குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் மாம், ஒரு 6 மாச குழந்தை கையில வச்சிருக்கீங்க, செமி சாலிட் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இவங்கள மாதிரி நீங்களும் டயட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பால் மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு குழந்தைக்கு கரெக்டா ஒரு அட்லீஸ்ட் 2000 கேலரியாவது சாப்பிடணும். பட் நீங்க வந்து இப்ப பால் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, செமி சாலிட் கொடுக்குறீங்கன்னா இவங்கள மாதிரி நீங்க டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து நீங்க 1200 கேலரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்து இவங்க எடை குறைஞ்சிருக்காங்க. ஸோ மீனுவோட ஸ்டோரி கண்டிப்பா பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ்க்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும்னு நினைக்கிறேன். சரி அடுத்து நம்ம சத்யா 3வது வின்னர் அவங்களோட ஸ்டோரியை பார்க்க போறோம். இவங்க வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 8 வயசுல ஒரு பையன் இருக்கான். இவங்களோட வெயிட் லாஸ் ஸ்டோரி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஏன்னா ஒரு காலத்தில் எல்லாருமே இவங்களை குண்டுன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்களா. பட் இவங்க பார்க்குற எல்லாருமே இப்போ வந்து சத்யாவாயுது இவ்வளோ எடை குறைஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இவங்க ஒல்லியாக இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரியை தான் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சத்யாவோட ஸ்டோரியை பார்ப்போங்க. சத்யாவுக்கு 8 வயசுல ஒரு பையன் இருக்கான். டிசம்பர்லேருந்து நம்ம சேனலை பார்க்க ஆரம்பிச்சு வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வெறும் நம்ம சேனல் மட்டுமே அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம்ல. ஸோ அதனால் நம்ம சேனல் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து எடையை செக் பண்ணலையாங்க, அதுதான் அவங்க எங்கிட்ட சொன்னாங்க. என்னோட பிக்சர்ஸ் பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிக்சர்ஸ் எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னி வரைக்கும் அவங்க வெயிட்டே செக் பண்ணலையா. அவங்களோட டார்கெட் வெயிட் 57 kg. ஸோ அது வர வரைக்கும் நான் வெயிட்டே செக் பண்ண மாட்டேன், வெயிட் செக் பண்ணால் எனக்கு ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிடும் அப்படின்றதுக்காக வெயிட்டே செக் பண்ணாம எடை குறைச்சிட்டு இருக்காங்க. இவங்க பண்ண ஆல்ட்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பயங்கரமா டீ காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து டீ காஃபி ஹேபிட்ட கட் பண்ணிட்டு ஜிஞ்சர் சினமன் டீனா ஒரு டீ போட்டிருந்தால யூடியூப் சேனல்ல அந்த டீயை தான் இப்போ குடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 4 சப்பாத்தி சாப்பிட்டு இருந்தாங்க, இப்போ 2 சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, சுண்டல் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்கிங் முக்கியமா தினமும் எனக்கு அனுப்புவாங்க, கண்டிப்பா மினிமம் 10,000 steps நடக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க நடந்து நடந்து நல்லா எடை குறைஞ்சு இப்போ அவங்களை பாக்குறவங்க எல்லாம் இது பழைய சத்யாவா, இது இவ்வளவு ஒல்லி ஆயிட்டியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அவங்களை ஆச்சரியப்படுறாங்களா. அந்த அளவுக்கு அவங்க எடை குறைச்சு காமிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் எடை குறையில, அவங்க பையனோட சேர்ந்து அவங்க ஸ்கிப்பிங் பண்றது இதெல்லாம் பண்றதால அவங்க பையனும் ஹெல்த்தியாகிறான், இவங்களும் ஹெல்த்தியாகிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், 3 பேரோட ஸ்டோரியும் செம மோட்டிவேட்டிங்காக இருக்குல்ல. இவங்கெல்லாம் உங்களை மாதிரி நம்மளை மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க இல்லை கல்யாணம் ஆகாத பெண்களாக இருக்கிறாங்க. எல்லாருமே வீட்டிலேருந்து தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஜிம்முக்கு போகல, எந்த ப்ரோட்டீன் ஷேக்கும் குடிக்கல, எந்த ஸ்பெஷலான ஃபுட்டை சாப்பிடல. அவங்க சாப்பிட்ற ஃபுட்டை ஈட்டிங் ஹேபிட்ஸை மாற்றிருக்காங்க, கூட எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இதை பண்ணதால் அவங்களுக்கு எடை குறைய ஆரம்பிச்சிருக்கு, இன்னமும் அவங்க எடை குறைக்க தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நாம் எடையை குறைக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நான் சீசன் 8 அனௌன்ஸ் பண்ண போறேன். அதுல ஒரு புது விஷயத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னு கேட்க ஆவலா இருக்கீங்களா, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 7 ஓட வின்னர்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ண போறேன். இது
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் செவனோட வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய வீடியோ. சீசன் செவன் வந்து நம்ம மே ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிச்சோமா தப்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் செவனோட வின்னர்ஸ் தான் பார்க்க போறோம். சீசன் செவன் ஏப்ரல் 19 டே 1 ஆரம்பிச்சதுங்க. இன்னைக்கு வந்து மே 18. ஸோ 1 month இந்த சீசன் நடந்திருக்கு. இதுல இருந்த வின்னர்ஸ் வந்து 3 பேரை நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். ஸோ முதல் வின்னர் யாரு அப்படின்னு கேட்க ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு வின்னர்ஸ் மட்டும் இல்ல, வின்னர்ஸோட ஸ்டோரியும் வரப்போகுது. ஒருத்தவங்க வந்து நார்மல்